ஹலோ எவ்ரிவன் டுடே நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஷின் என்னன்னா The most commonly used bleaching agent is நம்ம என்ன bleaching agent கா மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன் ஓகே நவ் வி ஆர் going டூ Study about phenacole-phenacolon rearrangement reaction by using vicinal compound. நம்ப vicinal compound வச்சி phenacole-phenacolon rearrangement reaction எப்படி நடக்குது? அப்படி இந்தத பார்க்கப் போரும். அதுக்கான் definition என்ன, என்ன revision நாம் follow பண்டும் அப்படின் பார்க்கப்போது the acid catalyst rearrangement of vicinal dial அது vicinal dial நான் என்னது 1,2 diols

இந்த பினோல் இருக்கிற இருக்கிற ஓகே இந்த ஓயலும் என்ன அப்படின்னா ஆல்கஹால் டு கன்வெர்ட் டு கீட்டோன் டு கன்வெர்ட் டு கீட்டோன் இதை தான் ஷார்ட் நம்ம சொல்லலாம் இது இது வந்து நம்ம ஒரு ட்ரிக்காக கூட எடுத்துக்கலாம் எடுத்தோடனே ஃபினகோல் என்னவாகலான்னா ஃபினகோலனா கன்வெர்ட் ஆகும் ஸோ ஃபினகோல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஆல்கஹால் குரூப் இருக்கும் நமக்கு ப்ராடக்ட் என்னவாக இருக்குதுன்னா டபுள் பாண்ட் ஓ வந்து கீட்டோ குரூப்பாக கிடச்சிச்சுனா அதுதான் ஃபினகோல் ஃபினகோலன் அண்ட் ரீ அரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க இந்த ஆல்கஹால் வந்து என்னவாகுன்னா கீட்டோனா கன்வெர்ட் ஆகும் இந்த ஓஎல் ஓஎன்ஏ மாறதான் ரீ அரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபினகோல் காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பத்தி போகிறோம் ஏன் விசினல் காம்பவுண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் அந்த காம்பவுண்ட்னா என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் சோ இந்த காம்பவுண்ட் வந்து ரெண்டு டைப்பா பண்ணுவாங்க ஒன்று வந்து விசினல் காம்பவுண்ட் அனதர் வந்து ஜெமினல் காம்பவுண்ட் ரெண்டே சொல்லுவோம் விசினல் காம்பவுண்ட்னா என்ன ஜெமினல் காம்பவுண்ட்னா என்ன இந்த விசினல் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது நம்ம யூஸ் பண்ணுற சினகோல் ஃபினகோல் ரீ அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா விசினல் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்டு டு த டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம் ஆர் கால் விசினல் காம்பவுண்ட் ஸோ டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ல இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அட்டாச்சாயிருக்கும் ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா விசினல் காம்பவுண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆர் சி ஆர் கார்பன்ட்டம் இப்ப டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்னா இங்க இருந்து பார்த்துன்னா கார்பன் ஆட்டம் ஒன்னு அண்ட் கார்பன் ஐட்டம் டூ கார்பன் ஆட்டம் ஒன் அண்ட் டூ ஸோ ரெண்டுமே என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால் குரூப் வந்து என்ன ஆகுதுன்னா அட்டாச் ஆயிருக்கு என்னவா இருக்கு டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ல ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆயிருக்கு இந்த ட்ரெண்ட் ஆல்கஹால் குரூப் இருக்கிறதுல ஒன் க என்னந்த பொசிஷன் ஒன் பொசிஷன்லயும் ரெண்டாவது கொஷனில் இருக்குது பாருங்க ஸோ ஒன் கமாட் டு டயால் இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பிசினல் காம்பவுண்ட் நமக்கு டைரெக்டாக நமக்கு ஆன்சர்னால் எப்படி சொல்லணும்னா இந்த கார்பன் ஆட்டம்னா டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ல ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ப்ரெசண்டாக இருந்துச்சுன்னா அது விசினல் காம்பவுண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு ஜெமினல் காம்பவுண்ட் ஜெமினல்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நியர் ஆப்போசிட் நேர் அப்போசிட் மீன்ஸ் கார்பன் ஆட்டம் வந்து என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் சேம் ஆனால் கார்பன் ஆட்டம் வந்து சேம் கார்பன் ஆட்டம் ஒரே ஒரு சிங்கிள் கார்பன் ஆட்டம்ல மட்டும் த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் டு த சேம் கார்பன் ஆட்டம் ஆர் கால்ட் செமினல் காம்பவுண்ட் இதான் அதுக்கான டெஃபினேஷன் என்னன்றது இந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன பண்ணுதுன்னா கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கு ஆனால் என்னதுன்னா ஒரே கார்பன் ஆட்டம்ல அட்டாச் ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குளோமின் எடுத்துக்கிறோம் பாருங்க கார்பன் அதே கார்பன்ல பிஆர் பிஆர் ஸோ ஒன் கம் ஆ ஒன் பொசிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா இதை அட்டாச் பண்ணியிருக்கோம் அகைன் இங்கே பாருங்க இதுவும் சேம் நம்ம டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டமும் எடுத்துக்கிறோம் ஆனால் டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ்லையும் பாருங்கள் ஒரே ஒரு இதுல மட்டும்தான் நமக்கு என்னன்னா புரோமின் வந்து ஆட் ஆகிருக்கு ஓகே ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் ஆனால் நமக்கு வந்து டயால் குரூப் எடுத்துக்கிறோன்றதுக்காக டயால்லையும் எக்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் டயால் என்னன்னா ஜெமினல் டயால் என்னது ஜெமினல் டயால் அப்படின்னு பார்க்கும்போது சேம் கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்கஹால் குரூப் வந்து என்னன்னா சேம் கார்பன்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கு அல்கைல் குரூப்லேயே கார்பன்ல சேம் பொசிஷன்ல ஒன் காமா ஒன் டயால் குரூப் இருக்கு அப்படின்றாங்க ஸோ இது ஜெமினல் காம்பவுண்ட நம்ம ஏன் எடுத்துக்கல ஏன் விஜினல் காம்பவுண்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கான ஆன்சர் என்ன ஏன் நம்ம அதை எடுத்துக்கல அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஒய் நாட் யூஸிங் ஜெமினல் டயால் இன் திஸ் ஃபினகோல் ஃபினகோல் அண்ட் ரியன் ரியாக்ஷன் அப்படின்றது ஒரு கொஷின்ஸ் எப்படின்னா எதில் கேட்பாங்கன்னா இந்த டிஆர்பி கொஷின் இருக்கலாம் ஐஐடி ஜேஇ கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்கலாம் அதுக்கான ஆன்சர் என்னென்னா இந்த ஜெம் டயால் இருக்கு இல்லையா அது வந்து என்னென்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஏன் அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிகாஸ் இதில் வந்து என்னென்னா ஆல்கஹால் குரூப் வந்து இன் எ சேம் சேம் கார்பன் ஆட்டம் ஆர் சிங்கிள் கார்பன் ஆட்டம் ஸோ திஸ் ரியாக்ஷன் நாட் யூஸிங் டு ஜெம்டையால் இன் பினகோல் ஃபெனகோலன் ரியேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் அகைன் ஐ ரிப்பீட்டட் திஸ் கொஷின் ஒய் நாட் யூஸிங் ஜெம்டயால் இன் திஸ் பினகோல் ஃபினகோலன் ரியேஜ்மெண்ட் ரியாக்ஷன் நம்ம ஏன் ஜெம்டையால் குரூப்பை எடுத்துக்கல அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா இந்த டயால் ஆர் அன்ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆல்கஹால் குரூப் வந்து ப்ரெசன்ட் இன் ஏ சிங்கிள் கார்பன் ஆட்டம் ஆல்கஹால் குரூப் என்ன அது ஒரே ஒரு சிங்கிள் கார்பன் ஆட்டமில் ப்ரெசண்டாக இருக்கும் அதனால இந்த இது வந்துன்னா ஸோ திஸ் ரியாக்ஷன் நாட் யூஸிங் இன் திஸ்

என்ன எடுத்துக்கிறோன்னா நான் சொன்ன மாதிரி தான் விசினல் டயால் எடுத்துக்கிறோம் ஏன் விசினல் டயால் எடுத்துக்கிறோன்னா டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டமில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு ஓகே என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோன்னா ஃபென்னக்கோல் எடுத்துக்கிறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டூ எஸ் டுஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் முன்னிலை நான் சொல்லியிருக்கேன் இது டெஃபினேஷனே சொல்லியிருக்கோம் என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்கோன்னா டை ஆசிட் கேட்லிஸ்ட் ரியாக்டிவ் வித்

ஃபர்ஸ்ட் பொஷன்லேயும் செகண்ட் பொசன்லேயும் ஆல்கஹால் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு எத்தனை ஆல்கஹால் குரூப் பிரசென்ட்டாயிருக்கு ரெண்டு ஆல்கஹால் குரூப் ப்ரெசென்ட் இருக்கிறதுல நம்ம டயா சொல்லும் ஓகேவா அடுத்தது நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா கேட்லிஸ்ட்டாக ஆசிட் எடுத்துக்கிறோம் ஓகேவா இந்த ஆசிட் கேட்லிஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்னவா இருக்குன்னா ஒரு வாட்டர் மாலிகுல் என்ன ஆகுன்னா ரிமூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா ஒரு கார்போகைட்ரான் ஃபார்ம் பண்ணும் இது எல்லாமே நம்ம என்ன பார்க்க போ எங்கே பார்க்க போனா மெக்கானிசமில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னா பின்னக்கோழனாக இருக்குது நீங்கள் ஷார்ட்கட்டாக சொல்லிக்கலாம் அல்கஹால் கன்வெர்ட் டு கீட்டோம் தட்ஸ் இட் இதுதான் ஜென்ரல் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம மெக்கானிசம் பார்க்கலாம் மெக்கானிசம் பார்க்கறது பார்க்கும்போது இந்த மெக்கானிசம் ஃபாலோட் பை த்ரீ ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம் மூணு ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து நம்ம கேட்டலிஸ்டாக எடுத்துக்கிறோம் அப்போ அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத ஃபஸ்ட் பார்க்கலாம் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஹெச் பிளஸ் ஆகும் அதுக்கப்புறமா எச்எஸ்ஓ ஃபோ மைனஸ் ஆகும் நமக்கு என்னென்னா பிரிய அடையும் ஓகேவா பிரியும் இந்த ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் ரியாக்ஷன் பத்தி பார்க்க போகிறோம் ஸ்டெப் ஒன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆசிட் கேட்டலிஸ்ட்டு நம்ம ஆட் பண்றோம் எது கூட ஒன் காமா டூ டயாலோட ரியாக்ட் பண்ணுறோம் ஸோ ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அந்த ஆசிட் கேட்டலிஸ்ட் வந்து ப்ரொட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால் டு ஃபார்ம் வாட்டர் மாலிகுல் டு ஃபார்ம் கார்போகேட்டியான் ஸோ இந்த ப்ரொட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால் என்ன ஆகுதுன்னா நமக்கு டு ஃபார்ம் வாட்டர் மாலிகுலோ ஒரு ஃபார்ம் பண்ணுது ஓகேச்சு ட்வைஸ் ஓகே இது என்ன பண்ணுது ஹெச் பிளஸ் வந்து இந்த ஓகே ஆட் ஆகுது ஸோ ஆட் ஆகும்போது என்னவாகுதுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ஒரு வாட்டர் மாலிகுலாக நமக்கு கிடைக்குது ஆஃப்டர் த ரியாக்ஷன்ஸில் என்ன பண்ணுறோன்னா இந்த வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணுறோம் ஸோ இந்த ரிமூவ் பண்ணும்போது இந்த கார்பனோட பேலன்ஸி குறையும் ஸோ இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் நம்ம க்ரியேட் பண்ணோம் அதுதான் என்னென்னா கார்போகேட்டியான் இதனோட பேர் தான் என்னது கார்போகேட்டியான் இந்த இதுக்கு டெஃபினேஷன் சொன்னால் ப்ரொட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால் டு ஃபார்ம் வாட்டர் molecule அண்ட் டு கிவ் த ப்ராடக்ட் ஆஃப் கார்போகேட்டியான் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறோன்னா ஸ்டெப் டூ ஸ்டெப் டூவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஸ்டெப் டூ இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் reaction. இந்த ரியாக்ஷன்லேயே ஸ்டெப் டூ தான் முக்கியமான ரியாக்ஷன் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் alkyl குரூப் வந்து என்னென்னா Migration ஆகும் Okay? alkyl group வந்து migration ஆகும் ஸோ எப்படின்னா இந்த மைக்ரேட்டிங் டு அல்கெயில் குரூப் அண்ட் கார்போ அனியான் டு த பாசிட்டிவ் சார்ஜ் கார்பன் கார்போ அனியான் வந்து என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜை கிரியேட் பண்ணும் அப்போ ஸ்டெப் டூவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் இல்லையா ஸ்டெப் ஒன்ல கார்போகேட்டையன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த கார்போகேட்டையான் வந்து என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் ஆகுது இப்போ அல்கேல் குரூப் வந்து மைக்ரேட் ஆகுது இந்த அல்கேல் குரூப் என்ன ஆகுதுன்னா இந்த அல்கெயில் குரூப் வந்து இங்க பிளஸ் சார்ஜோட மைக்ரேட் ஆகிட்டு நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது ஸோ இங்கேருந்து ஒரு அல்கே குரூப் போனதால் இங்கே ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ அது ப்ளஸ் சார்ஜ் க்ரியேட் ஆகிறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த ப்ராடக்ட் வந்து இது மாதிரி கிடைக்குது அகெயின் இந்த ப்ளஸ் வந்து என்ன ஆகுதுன்னா லோன் பேர் ஆஃப் ஆக்சிஜனோட இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து லோன் பேர் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார்ம் டு பாண்ட் வித் பாசிட்டிவ் கார்பன் ஆட்டம்

ஹெச் பிளஸ்ஸாகவும் ஹெச்எஸ்ஓஃபோரா மைனஸ் ஆச்சு இப்போ ரீஜெனரேட் ஆகிட்டு நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிடாக கிடைக்குது இதான் பினகோல் பேனகோலன் அண்ட் ரீ ரியாக்ஷன் இந்த ரீ அரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா இதுக்கு ஒரு மைக்ரேட்டிங் ஆர்டர் இருக்குது எந்த ஆர்டரில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு மைக்ரேட்டிங் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா அல்கேல் குரூப் வந்து மைக்ரேட் ஆச்சு இந்த குரூப்பில் அதனால இது மைக்ரேட்டிங் ஆர்டர் பற்றி சொல்கிறோம் ஹைட்ரஜன் அரை அல்கைல் இது மைக்ரேட்டிங் ஆர்டர் இந்த மைக்ரேட்டிங் ஆர்டர் ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்த இந்த கொஷின் வந்து என்னென்னா பிஜிடி ஆர்பியில் கேட்குறாங்க பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்குறாங்க அண்ட் ஜேஇயில் நெட் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஆர்டரை கேட்குறாங்க ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இந்த ஆர்டர் அப்போது இந்த ஆர்டரை நோட் பண்ணுங்கள் ஹைட்ரஜன் அரை அல்கையில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இது அரைலோட இது இது வந்து அல்கைலோட ப்ராடக்ட் மைக்ரேட்டிங் ஆர்டர் ஓகேவா ஸோ நம்ம எடுத்துக்கிற மைக்ரேட்டிங் எப்படிலாம் வந்து இந்த குரூப் மைக்ரேட்டிங் ஆகுது ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்னாலே நம்ம மைக்ரேஷன் பற்றி பத்தி சொல்லணும் இதுதான் ஆர்டர் ஹைட்ரஜன் அரை அல்கைல் ஸோ இது அல்கைல் குரூப் இது அரையல் குரூப் ஓகே நெக்ஸ்ட் விஸ் இ கொஷின் ஒரு சில கொஷின் பார்க்கலாம் ஏன் இந்த கொஷின்ஸ் வந்து என்னன்னா இந்த கொஷினை பேஸ் பண்ணி லாஸ்ட் டிஆர்பியில் கேட்டாங்க எப்படி கேட்குறாங்கன்னா இன்கேஸ் இந்த காம்பவுண்டை கொடுத்துட்றாங்க இல்லை ப்ராடக்டை கொடுத்துட்றாங்க ரியாக்டண்ட் என்னன்னு கேட்குறாங்க இல்லை கேட்லிஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க இதை மாதிரி கொடுக்குறாங்க இன்கேஸ் இன்னும் கஷ்டப்படுத்தி இதை மாதிரி ஸ்ட்ரக்சர் பேஸ்டு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு கொடுத்துட்டு அதுக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்றத கொஷின் கேட்குறாங்க அதனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது இதுக்கு வந்து என்னென்னா அல்கேல் குரூப் எடுத்துக்கலாம் ஃபினைல் குரூப் எடுத்துக்கலாம் எல்லாமே ஃபினைல் குரூப்பாக இருக்கலாம் ஆனால் நமக்கு என்னென்னா டயால் குரூப் மட்டும் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் நம்ம எப்படி ஈஸியாக ஷார்ட் கட்டாக ரெண்டு டயால் குரூப் ப்ரெசென்ட் ஆனதுலேயும் சொல்லலாம் அது ஃபினகோல் ஃபினகோலன் ரியரென்மெண்ட் ரியாக்ஷன் அது கூட சல்ஃப்யூரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் நமக்கு கீட்டோன் ப்ராடக்ட் கிடைக்கணும் அப்போது கீட்டோன் ப்ராடக்ட் வந்துன்னா கார்பனைல் காம்பவுண்ட் இதுமாரி ப்ராடக்ட் கிடைக்கும் இதே மாதிரி அடுத்த ரியாக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் சல்ஃப்யூரிக் ஆசிட் போட்டோடனே நமக்கு ஒரு கீட்டோன் காம்பவுண்ட் கிடைக்குது இதுதான் டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரக்சர் கேம் இதை மாதிரி டிஃபிகல்ட்டாக கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஆல்கஹால் குரூப் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்னா கீட்டோ குரூப்பாக ப்ரெசன்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது டிஆர்பி கொஷின்ஸில் வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா ட்ரிக்கு சம் கீ பாயிண்ட்டு நம்ம ஈஸியாக நம்ம வச்சுக்கணும் சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆர்கானிக் எமெஷனாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கஷ் ஞாபகம் ரியாக்ஷன்லாம் ஞாபகம் வச்சதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம இதை மூணுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இது நாலு ரியாக்டன்ட் என்ன என்ன ரியாக்டன் எடுத்துக்கிறோன்னா ஒன் கமா டூ டயால் எடுத்துக்கிறோம் அது ஃபினகோல் கேட்லிஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் டயலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆசிட் கேட்லிஸ்ட்டாக எடுத்துக்கிறோம் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது கார்பனல் காம்பவுண்ட் பினகோலன் ஆர் கீட்டோன் இது நம்ம ப்ராடக்ட் நாம் வச்சுக்கணும் மைக்ரேஷன் வந்து அல்கேல் குரூப் அதே மாதிரி அரேல் குரூப் அல்கேலும் அல்கேல் குரூப் தான் இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்குன்னா அல்கேல் குரூப் வந்து மைக்ரேட் ஆகுது ஓகேவா ஆனால் நமக்கு மைக்ரேட்டிங் ஆர்டர் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று ஓகேவா நீங்கள் நடத்தின டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் Thank you for thank you so much for watching my channel. Thank you supporting to me.